என் பெயர் சர்வேஷ். இன்று நான் மகாகவி பாரதியாரை பற்றி பேசப் போகிறேன். நவீன தமிழ் கவிதைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தவர்தான் நம் மீசை கவிஞர் பாரதியார். தமிழ், தமிழ்நலன், பெண் விடுதலை, தீண்டாமை போன்றவற்றுக்கெல்லாம் நூற்றாண்டு முன்னரே தன் கவிதையால் உரக்க சொல்லி போராடியவர் தான் நம் தேசிய கவிஞர். மகாகவி பாரதியார் ஒரு கவிஞராக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் ஒரு நல்ல பத்திரிகையாளராகவும் இருந்தவர். பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண் விடுதலைக்கு போராடி வரும் இவர் தான். ஜாதிகள் இல்லை பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பை குறித்து பாடி வரும் இவர் தான். தன் எழுத்துக்களால் மக்களின் மனதில் விடுதலை என்ற உணர்ச்சியை ஊட்டிய நம் முண்டாசு கவிஞன் பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். அவர் இயற்பெயர் சுப்பிரமணியன். பிறந்த தேதி December 11, 1882. பிறந்த இடம் எட்டயபுரம், தமிழ்நாடு. பெற்றோர்களின் பெயர் ஈ. ராமசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மாள். துணையாரின் பெயர் செல்லம்மாள். சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பல மொழிகளில் தனிப்புலமை பெற்று விளங்கினார் பாரதியார். இத்தனை மொழிகளில் புலமை பெற்றதால்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி ஏதாவது எங்கும் காணோம் என்று தெளிவாக சொன்னார் மகாகவி பாரதியார். பாரதியார் அரசியல் ஆர்வம் காட்டும் போது கப்பல் ஓட்டிய தமிழ் வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்றோரோடு நெருக்கமாக தொடர்பு ஏற்பட்டது. ஒருமுறை ராஜாஜியின் வீட்டுக்கு செல்லும் போது அங்கு மகாத்மா காந்தியை சந்தித்து பேசியுள்ளார். இத்தனை மகத்துவங்கள் கொண்ட பாரதியாரின் வாழ்க்கையை கொண்டாடுவது நம் பாக்கியம் அல்லவா? தமிழ் நன்றி சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி.